am Shiva. I have completed Bachelor of Engineering in Electronics and Communication Engineering from Apollo Engineering College. College கடைசி செம்ல தான் நான் இங்க ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு காமிஸ் தான் என்னை இங்கே ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலி முன்னாடி எங்கள் சீனியர் ஒருத்தர் இங்கே தான் ட்ரைனிங் எடுத்தார். அவர் பிளேஸ் ஆகிட்டார் ஒரு எம்என்சியில். அவருக்கு சிடிசி 15K பர் மந்த். நான் ஏன் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸில் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கிடைக்கும், பட் இப்போ ஆஃப் கேம்பஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் ஜாப் தேடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் டாக்னி இன்ஃபோடெக்கில் ஜாயின் பண்ணேன். இங்கே நெட்ஒர்க்கிங் நல்லா சொல்லித்தராங்கன்னு என் சீனியர் சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அன்லிமிட்டெட் இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அண்ட் இப்போது இன்டர்வியூஸில் ரிஜெக்ட் ஆனால் கூட நம்ம மறுபடியும் ரீட்ரைனிங் கொடுத்து உங்களை ரெடி பண்ணி மறுபடியும் இன்டர்வியூஸ் அனுப்போம். நாங்கள் ஃபுல் 100% அசூரன்ஸ் தரோம், நீங்கள் ஜாப் இல்லாமல் இங்கேது உங்களை வெளியே அனுப்ப மாட்டோம். பார்த்தீங்கன்னா நானும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். நான் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்களும் எம்என்சியில் பிளேஸ் ஆகிட்டாங்க. டாக்டில் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 100% அசூரன்ஸ் தரோம், உங்களுக்கு ஜாப் வாங்கி தரணும். அதே மாதிரி அன்லிமிட்டெட் ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இப்போ நாங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டோம், மறுபடியும் ரீட்ரைனிங் கொடுத்து உங்களை மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களை பிளேஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக எங்கள் தக்க வைப்போம். நீங்கள் ஒரு நல்ல ஜாப்க்கு பிளேஸ் ஆகிட்டா வெளியே போவீங்கன்னு அசூரன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட் இன்டர்வியூவிலே செலக்ட் ஆகிட்டேன். என் கூட ஜாயின் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஃப்னி இன்ஃபோடெக்கை நம்பி சேரலாம்.